இந்த உலகம் இதுவரைக்கும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் இருந்துச்சு. அதாவது அந்த ஈவல் ஏலியன் பூமிக்கு இறங்காத வரைக்கும். இப்போ இவங்க பூமியை அழிக்க வந்திருக்காங்க. கோசெக் தான் இந்த பூமிக்கு பாதுகாவலனா இருந்தாரு. இப்போ இந்த ஏலியன்களை அழிக்கிறதுக்கு 5 டீனேஜ் பசங்களை உருவாக்கி இருக்காரு. அவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ் மெகா ஃபோர்ஸ். இதுக்கு என்னாச்சு? இது கண்டிப்பா நல்லதுக்கே இல்ல அவ்வளவு சொல்ல முடியும். எதுக்காக எங்களை இங்க வர வச்சீங்க கோசே? என்ன விஷயம்? ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத பவர் கிடைக்க போகுது. அதை நீங்க சீக்கிரமா கொண்டு வரணும். கண்ட்ரோல் பண்ண முடியாததா? அது என்னது? அந்த பவரோட பேர் என்னன்னா வைல்ட் ஸோன். அதுக்கு பூமியை காப்பாத்துறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அந்த பவர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ரொம்ப பலமாயிடுவீங்க. வைல்ட் ஸோனா? அது ரொம்ப பயங்கரமா இருக்குமே. அந்த பவர் இருக்கிற இடம் எதிரிக்கு தெரிஞ்சா அது நமக்கு பெரிய ஆபத்தாயிடும். அப்படி தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படி தெரிஞ்சா அவங்களை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நாம அதை சீக்கிரமா எடுத்தாகணும். அது எங்க இருக்கு? அது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு. நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா போய் எடுங்க. கண்டிப்பா சீக்கிரமா போங்க ரேஞ்சர்ஸ். நீங்க போற வழியில ஒரு சில ஆபத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. போலாமா? நாங்க கண்டுபிடிக்கிறோம் டென்சு. நீ எதுக்கு கவலைப்படாத? ஓகே, நல்லபடியா போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். கோசி சொல்றது பார்த்தா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, அதுகிட்ட வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். டென்சுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டேன்ல. அது ஒரு ரோபோட் தானே, அது ஏன் கவலைப்பட போகுது? ஹேய், சூப்பரா பண்ண ஜேக். எனக்கு தெரிஞ்சு இது எமர்ஜென்சி கால்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு இந்த அளவுக்கு சீரியஸா சொல்லி நான் கேட்டதே இல்ல. இந்த மனுஷங்களுக்கு இந்த பூச்சியை தூண்டி விட்டு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போறேன். இத நிச்சயம் அவங்களால சமாளிக்கவே முடியாது. இப்போ நாம அதை எங்க போய் தேடுறது? எங்கயாவது போய் பாப்போம். ஆமா, அது அமைதியா இருந்ததுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எப்பவுமே அதுதான் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கும்ல. ஜியா, ஓ மூல கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. கைஸ், வைல்ட் ஸோன் பவரை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு. நோவா, நாம எந்த பக்கம் போகணும் தெரியுமா? அந்த பக்கம். ஓ இல்ல, அந்த பவர் அவங்க தேடுறதுக்கு முன்னாடி நாம அதை தேடி ஆகணும். இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. இவங்க கிட்ட ஒரு ஏலியன் அனுப்பி இவங்க கவனத்தை திருப்ப வேண்டியதான். இங்க சிட்டில ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியா? எனக்கு தெரியலையே. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாங்க போலாம். நீங்க என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் சரி, என்ன உங்களால தடுக்க முடியாது. என்ன அடி, என்னால எந்திரிக்கவே முடியல. ஒரு நிமிஷம், நம்ம அவனை அடிச்சமா? அடிக்கிறத அடிச்சுட்டு அடிக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க.
வாங்க தாக்கலாம். நண்பர்களே இங்க வாங்க, இவங்களை ஒரு கை பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? இவங்க நம்ம எத்தனை பார்த்த மாதிரி இல்ல. இந்த இடத்த பத்தி தான் ரேஞ்சர்ஸ்கள் தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அந்த ரேஞ்சர்ஸ்ங்க இங்க இல்ல. அந்த பவர் எடுத்துட்டு நாம கிளம்ப வேண்டியதுதான். யஸ், கிடைச்சிருச்சு. என்ன, என்னால உள்ள போக முடியலையே. Guys, இவங்களா என்னோட பழைய friends. இப்போ இவங்க உங்க கூட சண்டை போட போறாங்க. இவங்க ஒரு அடி அடிச்சா 100 அடி அடிச்ச மாதிரி. அவங்களுக்கு நம்ம யாரன் காட்டுவோம் guys. Victory charge. Activate. Mega strike. என்ன அடிச்ச மாதிரி உங்களால அவங்கள அடிக்க முடியாது. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன நடக்குது? சூப்பர். அப்ப இந்த ஆட்டம் சூப்பரா இருக்கு. என்ன பின்னாடி அடிச்சது? மறுபடியுமா? இந்த பூமிக்குள்ள வரவே கூடாது. நீங்களா? சான்ஸே இல்ல. அவரு இவ்வளவு பெருசா வந்திருக்காரு. இத பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. இத சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வெறும் டூப்ளிகேட். என்ன, அவங்கள உண்மை இல்லையா? வாங்க தாக்கலாம். ஆமா, இது எல்லாமே டூப்ளிகேட். உன்ன நான் ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு போய் கவனிச்சுக்கிறேன்? நல்லா வந்து என் கையில இப்ப மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு, உன் டப்பா டான்ஸ் ஆட வைக்கிறேன். நல்லா முடிஞ்சத பண்ணு. இப்ப பாரு, என் ஆட்டத்தா இது. சித்தா பாக்க வா. ஹே, என்ன ஜெரோ பண்ணாய்? இந்த மான்ஸ்டர்ஸ் ஒண்ணு நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. உண்மையான எதிரி அந்த வைல்ட் ஜாட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் போங்க. வைல்ட் ஜாட் கிட்டயா? இது எல்லாமே நம்ம கவனத்தை திசை திருப்பதா? சீக்கிரமா நம்ம அந்த ஜாட் கிட்ட போய் ஆகணும். ரைட். ஆமா, சீக்கிரம் போங்க. அந்த ஜாட் உங்களுக்கு சொந்தமானது. இப்ப நான் பாத்துக்கிறேன். அந்த ஜாட திருடுறதுக்கு முன்னாடி அந்த எனிமி கிட்ட இருந்து அதை காப்பாத்துங்க. ஓகே, நாங்க உடனே போறோம். நம்ம பக்கத்துல வந்துட்டோம் நினைக்கிறேன். அது இங்கதான் பக்கத்துல இருக்கு. சொல்லுமே, அது இருக்கு பாருங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஏதோ தேடுறீங்க நினைக்கிறேன். ஒழுங்கா போயிடுங்க. உங்க கெட்ட நேரம் என்னன்னா நீங்க தேடுறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வாயில்ஸ் ஆடு இப்போ என்னுடையது. கிளம்பலாம். பார்க்கவே பவர்ஃபுல்லா பயங்கரமா இருக்கே. அப்புறம் என்ன, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இது இந்த கல்லோட நல்லா ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இது எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. ரைட், அத எடுக்கலாம். சரி வாங்க காய்ஸ். அதனால தான்
இருங்க அது கொடுத்துரு. இன்னும் மாஸ்டர் தான் அந்த ஸ்வாட எங்க போறாரு பாரு. நான் நிச்சயமா உன்னை அழிச்சிருவேன். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன் டீமா உன்னால காப்பாத்த முடியாது. இப்போ இந்த ஸ்வாட் என்னுடையது. அது உனக்கு சொந்தமானது கிடையாது. இப்போ என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. இதோ என் பவர். இந்த வைல்ட்ஸார்ட் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திருச்சு. டிஸ்ட்ரக்டர், நம்ம இடத்துக்கு சீக்கிரம் நீ வா. புரிஞ்சது மாஸ்டர், நான் அந்த உடனே வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ இங்கேயே தனியா ஊடு கட்டி விளையாடிக்கிட்டு இரு. Activate target tracking. My ninjas. அந்த வைல்ட் ஸோரை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஆகணும். இப்போ இந்த சிட்டி அழிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸோன்ல நான் நினைச்சதை விட அதிகமாவே பவர் இருக்கு. ஆமா மாஸ்டர், இது ரொம்ப அருமையாக இருக்கு. என்னாச்சு, இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? நான் சொன்னதை இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது, இப்ப ஏன் கேட்க மாட்டேங்குது? நான் சொல்றத கேளு, எல்லாரையும் அழி. ராக், நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்க விட மாட்டேன். மரியாதையா கீழவா. இதை நீ தடுக்க முடியும் எப்படி உறுதியா நம்புற? நீ எங்க போனாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். ஒழுங்காத எங்க கிட்ட கொடுத்துற. இல்ல, இப்ப இந்த ஸ்வாட் இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஸ்வாட வச்சு நான் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பாத்தீங்களா, இந்த ஸ்வாட் எப்படி அருமையா வேலை செய்யுதுன்னு. டிஸ்ட்ரக்டர், இந்த பவரை ஊமால ஏத்தி நான் டெஸ்ட் பண்ண போறேன். உன்னை விட இப்ப நான் ரொம்ப பலசாலியா தெரிகிறேன். இப்ப பாருங்க என் நண்பர்களே. இந்த டூப்ளிகேட் கிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல. நாங்க ரொம்ப பலமாயிட்டோம் சொல்றல்ல. என்ன உனக்கு என்னோட அவன் எங்க போயிட்டான்? நம்ம எவ்வளவு அடிச்சாலும் இதுங்களை திரும்ப வந்துட்டே இருக்கு. அதை ஏன் எனக்கு புரியவே இல்லை. முடிஞ்சது, இப்ப பாருங்க. இப்ப நான் பண்ண போறத பார்த்த நீங்க என்னைக்குமே மறக்க முடியாது. என்னுடைய வைல்ட் ஆடோட பவரை இப்ப பாருங்க. என்னாச்சு இதுக்கு? இல்ல, இது கண்ட்ரோல் மீறி போகுது. அதோட பவர் ரொம்ப அருமையா இருக்கு. இதை என் கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்துருவேன். அது எதுக்காக உன்னோட கண்ட்ரோல்ல வரணும்? அவனோட கண்ட்ரோலுக்கு வரணும்னா அந்த ஸோட அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அதுதான் சரியா சொன்ன. அந்த ஸோட அவன் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கு. பிராக் சொல்ற எதையும் அது கேட்காம இருக்கு. சரியா சொல்ற. ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஜாடுக்கு பூமி அழிக்கிறது சுத்தமா பிடிக்கல. அது இந்த உலகத்துக்கு நல்லது பண்ண நினைக்குது. எதிரிங்களை எதிர்த்து போராட விரும்புத. அந்த ஜாட் பூமியை தான் காப்பாத்த நினைக்குது. ஆமா, அதான் உண்மை. ஆனா அது ஏன் இன்னும் இவங்கிட்டே இருக்கு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு நம்ம தகுதியானவங்க எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
அதுக்கு இப்ப நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க போறேன். எனக்கு தெரியும் இந்த வைல்ட் ஜாடோட பவர் டிராகன் சேர்ந்தது என்ன இந்த மாதிரி ஒரு பவரை நாம கையாள்றதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பா என்னால் அது முடியும். இத பாரு ப்ராக், நான் வைல்ட் ஜாடோட கனெக்ட் ஆயிட்டேன். இனிமே இது எங்களுக்கு சொந்தமானது. ஒழுங்கா இதை நீ விட்டு. இல்ல, இந்த ஜாட் இந்த மனுஷங்களோட சேரவே சேராது. நீ பெரிய தப்பு பண்ற ப்ராக். ரைட், ஆமா. எனக்கு தெரியும் நீ இதை பண்ணுவேன். நிறுத்துங்க, இது எனக்காக வேலை செய்யும். பாருங்க. Dragon spear! Boom ya kamada! Right! இந்த வைல் ஜோன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுல அல்ட்ரா பவர் தன்னாத்தா இருக்கு. இப்போ நீங்க இந்த புது அல்ட்ரா ஜோட யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த அல்ட்ரா மோட் பவரை வச்சு நீங்க பூமிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். பிரமாதம். இதுதான் நம்மளுடைய அல்ட்ரா ஜோட். இதை பயன்படுத்தணும்னா நம்மளால கண்டிப்பா டிராகன் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆக முடியும். ஆரம்பிக்கலாம் வாங்க. உங்க அல்ட்ரா சோட இன்செர்ட் பண்ணுங்க. ஹெலோ ஃபோர்ஸ் அல்ட்ரா ஃபோர்ஸ் ஆக்டிவேட். அல்ட்ரா மோட் ரெடி. அல்ட்ரா மோட் ரெடி. என்ன இது? இந்த வைல்ட் ஜாட் எனக்கு ஏன் பவர் கொடுக்கவே இல்ல? அது ரொம்ப சிம்பிள். என்ன நீ இந்த உலகத்தை அழிக்க தான் பார்த்த? பாதுகாக்க நினைக்கல. ஸ்ட்ராங் பவர், அல்ட்ரா மெகா ஃபோர்ஸ், ரெட். விண்ட் பவர், அல்ட்ரா மெகா ஃபோர்ஸ், பிங்க். ட்ராக் பவர், அல்ட்ரா மெகா ஃபோர்ஸ், பிளாக். ஜங்கல் பவர், அல்ட்ரா மெகா ஃபோர்ஸ், yellow. வேவ் பவர், அல்ட்ரா மெகா ஃபோர்ஸ், blue. நண்பர்களே அட்டாக் பண்ணுங்க. இந்த ரேஞ்சர்ஸோட புது பவர் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. எப்படி வந்த பாத்தியா? நீ என்கிட்ட உன்னுடைய வேலையை காட்டுறியா? இப்ப பாரு. உனக்கு கிரிக்கெட் எப்படி விளையாடணும்னு நான் கத்து கொடுக்கறேன். கண்ணாடி மாதிரி பாக்குறத திருப்பி குடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த வாங்கிக்கோ. இல்ல, என் நண்பர்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, ஒட்டுமொத்த கதையும் முடிப்போம் காய்ஸ். அல்ட்ரா ஜோட் பவர் யுனைட். அல்ட்ரா பவர் டைனமிக் ஸ்ட்ரைக். எப்படி மெகா ரேஞ்சர்ஸ்? இது நமக்கு ஒரு மெகா வே.
गाइस இன்னால நம்பவே முடியல நமக்கு நிறைய பவர்ஸ் கிடைச்சிருக்கு இது எல்லதையும் நம்ம சரியா பயன்படுத்தணும் சரியா அந்த மான்ஸ்டர் திரும்ப இந்த உலகத்துக்கே வர கூடாது அல்ட்ராமோன் சூப்பரா இருந்ததுல Congratulations, Rangers! ஒற்றுமையா ஒரு டீமா வேலை செஞ்சி வைல்ஸோடையும் அல்ட்ரா பவரையும் உங்க வசமாக்கிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் குசே. எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க நம்பிக்கை நாங்க காப்பாத்திட்டோம். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஏலியன்ஸ் நம்மள அப்படியே சாப்பிட்டுறோம்ல? ஆமா. அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆயிருப்போம். ஆமா ரேஞ்சர்ஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆ, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றீங்க? ஆ, இரு இரு அங்கே இரு. நாம இத செலிப்ரேட் பண்ணலாம். ஹே டென்சு, கொஞ்சம் மியூசிக் ப்ளே பண்றியா? Oh yeah, party start aayiduchi. Come on, hey, stop it, man. One more step, pode, please. Avladha. Yeah. Oh ho. 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 என்னாச்சு? ஒண்ணுல நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுலதான் நமக்கு இன்னைக்கு இந்த விக்டரி கிடைச்சது. கம் ஆன், எங்க கூட வந்து பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோ.